இந்தியாவில் தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக மக்கள் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் நாடு தழுவிய ஜன் ஆந்தோலன் மக்கள் இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கி வைத்தார். அனைவரும் இணைவோம், கொரோனாவை வெல்வோம் என ட்விட்டர் பதிவில் அழைப்பு விடுத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி கொரோனாவுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தில் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டார். கொரோனாவிலிருந்து குடிமக்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கம் அளித்தார். முகக்கவசம் அணிதல், கிருமி நாசினி மூலம் கைகளை சுத்தமாக பராமரிப்பது, ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் இடையே குறைந்தபட்சம் 6 அடி தூரம் இடைவெளியை கடைபிடித்தல் என்பன உள்ளிட்ட கொரோனா தடுப்பு வழிகாட்டு விதிமுறைகள் உள்ளிட்ட அம்சங்களை பின்பற்றுமாறு நாட்டு மக்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மக்கள் இயக்கம் மூலம் பொது இடங்களிலும் மெட்ரோ ரயில்கள், ஆட்டோ மற்றும் இதர பொது போக்குவரத்துகளிலும் சுவரொட்டிகள், பேனர்கள், ஸ்டிக்கர்கள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்படும். இது தவிர சமூக வலைதளங்களிலும் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும். நாடு முழுவதும் கொரோனாவை வெல்வோம் என இன்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இதையொட்டி சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் நிலைய துணை தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ், செய்தி பிரிவு இயக்குநர் மா அண்ணாதுரை, நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சுந்தர் உட்பட தொலைக்காட்சி நிலைய அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தொலைக்காட்சி நிலைய துணை தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் திரும்ப கூறி ஏற்றுக்கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜன் ஆந்தோலன் மக்கள் இயக்கத்தை துவக்கி வைத்ததை அடுத்து அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.